ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் அக்வரியம். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வாம்பயர் டெக்ட்ராவை பற்றி ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அழைத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பர்டிகுலர் வாம்பயர் டெக்ட்ரா வந்து நம்ம மார்க்கெட்டில் நிறைய பேரில் அவைலபிளாக இருக்குது. அது என்னென்னதை இப்போ பார்க்கலாம். வாம்பயர் டெக்ட்ரா, பைரா டெக்ட்ரா, அதுக்கப்புறம் டாக் டீத் டெக்ட்ரா, அந்த மாதிரி நிறைய பேரில் வந்து நம்ம மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அது எல்லாமே வந்து இந்த ஃபிஷ் தான் உங்களுக்கு குறிக்கும். இந்த ஃபிஷ்ஷுக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதோட தீட்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதோடய வாயை விட வெளியே வந்து நீட்டிகிட்டு இருக்கும், பார்க்க ரொம்ப மாதிரி இருக்கும் அதோட பல். அதனால தான் இதுக்கு வாம்பயர் டெக்ட்ரான்ற பேர் வந்துச்சு. இந்த ஃபிஷ்ஷை பார்த்தா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா வந்து வைல்டில் வந்து 6 to 8 years வரைக்கும் இருக்கும். பட் நம்ம அக்வாரியம் ஹாபியில் பார்த்தீங்கன்னா 2 years வரைக்கும் தான் இதுக்கு சர்வைவல் ரேட் இருக்குது. இந்த ஃபிஷ்ஷோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5 to 2 feet வரைக்கும் உங்களுக்கு வளரும். அண்ட் இந்த ஃபிஷ்ஷோட சூட்டபிள் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 to 28 degrees வரைக்கும் உங்களுக்கு சர்வைவ் ஆகும். இந்த ஃபிஷ்ஷோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் ரிவர்லேருந்து தான் இதோட ஆரிஜின். இது வந்து ஒரு மான்ஸ்டர் பிரிடேட்டர் ஃபிஷ். அது ஏன்றது வந்து உங்களோட இந்த வீடியோட ஸ்டார்டிங்லேயே தெரியும். ஒரு கோல்டு ஃபிஷ் அது எப்படி பிடிச்சி சாப்பிட்றதுன்றது. ஏன்னா வந்து ஒரு ஹண்டிங் ஸ்டைலே வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபிஷ்ஷோட டேங்க் செட்டப்பை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து லோ ஆர் மீடியம் லைட்டிங் வச்சிங்கன்னா இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஹை லைட்டிங் இருந்தால் இது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகிடும், அதனால் லைஃப் ஸ்பேன் கவர் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தென் வந்து இதோட டேங்க்கோட டாப் வந்து நீங்கள் கம்பல்சரியாக வந்து க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா இது வந்து ஒரு வைல்டில் இருந்த ஃபிஷ்ஷுன்றதுனால அடிக்கடி ஜம்ப் பண்ணும் உங்களுக்கு டேங்க்கை விட்டு. இதோட டேங்க்கில் வந்து நீங்கள் எந்த டெக்கரேஷன் வைக்காமல் இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற ஃபிஷ்ஷு, அதனால் ஏதாவது டெக்கரேஷன் வச்சுருந்தீங்கன்னா வந்து அது மேலே இடித்து இது வந்து அடிபடுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் வந்து இது ஒரு குட் ஃபில்ட்ரேஷன் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அதிகமாக வேஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். இதோட வாட்டரோட குவாலிட்டியும் வந்து பெட்டராக இருக்கும் எப்போவுமே. அதனால் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஃபில்ட்ரேஷன் நீங்கள் இதுக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். தென் இந்த ஃபிஷ்ஷுக்கான வாட்டர் பேராமீட்டர்ஸை பற்றி பார்க்கலாம். இதோட வாட்டர் பேராமீட்டர் பார்த்திங்கன்னா சாஃப்ட் வாட்டர் இல்லை ஸ்லைட்லி ஹார்ட் வாட்டர் இல்லை ஹார்ட் வாட்டரில் இது நல்லா சர்வைவ் ஆகும். தென் இந்த ஃபிஷ்ஷுக்கான டேங்க் சைஸ் பார்த்திங்கன்னா 4 to 5 feet வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது நல்லா பெருசாக வளரும் உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் மினிமம் 5 feet வைக்கணும் நீங்கள் கரெக்டாக. தென் இந்த ஃபிஷ்ஷோட ஃபீடிங் பற்றி பார்க்கலாம். இதுக்கு வந்து லைவ் ஃபீட்டாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் டெஃபினட்டாக. ஏன்னா வந்து இது மற்ற ஃபீட் எதுவுமே எடுக்காது உங்களுக்கு. டெஃபினட்டாக இதுக்கு லைவ் ஃபீட் மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து நீங்கள் போக போக ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் மீட்டும் எடுக்கும் இது டெஃபினட்டாக. ஆனால் வந்து ஃபில்லட் ஃப்ளேக்ஸ் அந்த மாதிரியான எந்த ஃபுட்டுமே இது எடுக்காது. அண்ட் வந்து டேங்க்குள்ளே வந்து அது பாடியை விட பெரிய ஃபிஷ் தான், எது வேணாலும் நீங்கள் விடலாம் தாராளமாக. இதோட டேங்க் பண்ணிட்டா அதாவது ப்ரிடேட்டர் ஃபிஷ் வந்து நீங்கள் எந்த ஃபிஷ் வேணாலும் இது கூட விடலாம். அது வந்து இதோட ஆஃப் ஆஃப் த பாடியை விட அதிகமாக இருக்கணும், அது வந்து பெட்டராக இருக்கும். அதை விட கம்மியாக இருந்த எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் இதுக்கு வந்து அது ஃபீடாக தான் போய்டும் உங்களுக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். என்னோடய பர்சனல் ஒப்பீனியனில் இந்த ஃபிஷ்ஷை நீங்கள் வளர்க்குறது டோட்டலாக வேஸ்ட். எதுக்காக சொல்கிறேன்னா இது லைஃப் ஸ்பேன் வந்து 2 years தான். எல்லா ப்ரிடேட்டர் ஃபிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா வந்து நல்லா பெருசாக வளரும். ஒரு 15 to 20 years வரைக்கும் கூட உங்களுக்கு சர்வைவ் ஆகும். பட் இந்த ஃபிஷ்ஷு வந்து பர்டிகுலராக வந்து சீக்கிரமாக 2 years இறந்துடும். அதனால் வந்து இதுக்கு எவ்வளோ தான் நீங்கள் ஃபீட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு தான் உங்களை பொறுத்த வரைக்கும். வாம்பயர் டெக்ட்ராவை பற்றி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டேன். எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.